நம்ம தமிழ் செய்திகளை உ தெரிஞ்சுக்கொள்ளைப் பண்ணுங்க இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அவருக்கு பதில வித்திமன் சகா தற்போது இந்திய அணில விக்கெட் கீப்பரா இடம் தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி ரிஷப் பண்ட் அணியிலிருந்து நீக்கியது யார் அப்படின்ற கேள்விக்கு அவர் பதிலும் அளிச்சிருக்காரு அது பத்தி நான் முழுமையான விவரத்தை பார்ப்போம் மகேந்திர சிங் தோனி ஓய்வுக்கு பிறகு வித்திமன் சகாதா இந்திய அணியில டெஸ்ட் போட்டிகளுக்கு விக்கெட் கீப்பர் தன்னுடைய சிறப்பான பணிகளை ஆற்றி வந்தாரு காயம் காரணத்தினால அவர் ஓய்வு நிலைல இருந்தபோது பாத்தீங்கன்னா இளம் வீரரான ரிஷப் பண்ட் இந்திய அணியில வந்து டெஸ்ட் போட்டிகளுக்கு விக்கெட் கீப்பரா இடம் பிடிச்சாரு தொடர்ந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற மண்ல வெளிநாட்டு மண்ணிலே இவங்க சதம் அடித்தது மூலமா ஒரு இடத்தை நிரந்தரமாக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த கோப்பைக்கு பிறகு அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அனைத்தையுமே வீணடித்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினை தொடர்ந்து தற்போது விருத்திமன் சகா மீண்டும் இந்திய அணியில விக்கெட் கீப்பரா ஆடும் பதினோரு பேர் கொண்ட வீரர்கள் களம் இது பற்றி விராட் கோலி செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது ரிஷப் பண்டை அணியில் இருந்து நீக்கியது யார் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதற்கு அவரு இது எங்களுடைய கேப்டன்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சார்ந்த தனிப்பட்ட முடிவு கிடையாது அணி நிர்வாகமே வித்திமன் சகாவை இந்த போட்டியில களமிறக்கலாம்னு சொன்னாங்க அதன் காரணத்தால்தான் தற்போது ரிஷப் பண்டை நிக்கிட்டு விற்பிமன் சகாவுக்கு நாங்க இந்த போட்டியில களமிறங்க வாய்ப்பு கொடுத்திருக்கோம் சிங் தோனிக்கு பிறகு உலகத்தரம் வாய்ந்த விக்கெட் கீப்பிங் திறமையால இந்திய அணிலுக்கு பல போட்டிகள்ல உதவிகரமா இருந்திருக்காரு துரதிருஷ்டவசமா அவருக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தாலதான் இந்திய அணில இருந்து விலகினாரு தற்போது மீண்டும் அவர் இந்திய அணில வந்து இணைஞ்சிருக்கிறது இந்திய அணிக்கு மேலும் ஒரு பெரிய பலமே கூட வெஸ்டிஸ் அணிக்கு எதிரான தொடரில் ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதற்கான காரணமே வித்திமன் சகா முழுவதுமாக இருந்து குணமாகலை ஆனால் தற்போது நூறு சதவீத உடல் தகுதியின்னு இருப்பதன் காரணத்தினால தான் தற்போது ரிஷப் பண்டை நீக்கிட்டு வித்திமன் சகாவை அணியில் சேர்க்கு சேர்த்திருக்கும் அது மட்டும் இல்லாது அணியோட நிர்வாகம் தான் இதுக்கு முழு சம்மதமும் கொடுத்தாங்க அப்படின்னு விராட் கோலி அவர்கள் தற்போது இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி